ಇದ್ದಾವೆ. ಮಾಸ್ಟರ್ ಮಾಸ್ಟರ್ ಒಂದು ಭಾರತ್ ಕುಮಾರ್ ಬಿಲಾಂಗುಡಿ 24 ಎಲ್ಲೋ 12 ஆண்டுகளை வந்து முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 3வது பரிசு வழங்கப்பட உள்ளது. காணியை கொடுத்ததற்காக 12 மாடுகள் கொடுத்ததற்காக பசு கன்று வழங்கப்படுகிறது. அடுத்து மாமா அந்த அஜித் இந்த ரச்சனாமா அப்புறம் இந்த நண்பர் எல்லாரும் சேர்ந்து வாட முடியும்டா விடால முடியும்டா சொல்லி தட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது பண்ணி வர வச்சிட்டாங்க. ஏன்னே நாங்க கஷ்டப்பட்டதோட அவங்கதான் இந்த மாமா அண்ணன் அவங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இது பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நான் மட்டும் இந்த இதை கொண்டாட இது பண்ணல. எல்லாரும் நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சேரணும். யார் யார் மாடு பிடிச்சாங்களோ வச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில மீ போன வருஷம் தேர்ட் ப்ரைஸ், அதனால இல்லை நீ வாங்குறது என்ன வாங்கிடலாம் கொஞ்சம் இது கார்த்தி போட்டி நிறையா போன வருஷம் அங்கே செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் நான் அவனியாபுரத்தில் கோயம்புத்தூரில் 7 மாடு பிடிச்சேன். அடுத்து ஒரு மாடு வந்து பாஞ்சிருச்சு, அதனால் போக முடியல, அப்படியே வந்துட்டோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்தோம். இங்கே இங்கே மொதல் வருஷம் இங்கே ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. என் தம்பி மூ வருஷம் வந்து வரல, இன்னைக்கு வந்துட்டியா என் காண்டி? ஆமாம் எங்க காலம் வந்து முதல் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்திலேருந்து வந்திருக்கோம். பணந்தோப்புங்கிற கிராமம், பணந்தோப்பு பொத்தமேட்டுப்பட்டிங்கிற கிராமம். எங்கள் காலம் வந்து முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அவனியாபுரத்தில். இந்த வருஷம் தான் முதல் தடவை அவனியாபுரத்துக்கு வந்திருக்கோம். முதல் தடவையே முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்குது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. காலைக்கு வந்து நாங்கள் அதிகமாக பயிற்சி கொடுக்கறது இல்லை, இது ஒரு குணத்திலே அதோட இயல்புங்க தான். நாங்கள் அதிகமாக பராமரிக்கிறது தான், ஊட்டச்சத்தான உணவு பொருள் அது மட்டும்தான் கொடுப்போம். மற்றபடி இது காளையோட குணாவசியம். இந்த காளை வந்து 2017 வாங்கினோம். ஜல்லிக்கட்டு பேனுக்கு அப்புறம் நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்மளும் மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பல காலை பார்த்தோம். இந்த காளை வந்து நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் ஐயம்பாளையங்கிற கிராமத்துலேருந்து வாங்கினோம். ஒரு விவசாயி வந்து இந்த காளையை வந்து விற்கிற மாதிரி இருந்துச்சு, அது வெட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த காளையை நாங்கள் வாங்கி வளர்த்தோம். அது வாங்கி மொதவாடியிலேருந்தே அது நல்ல சிறப்பான விளையாட்டு தருது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். முத தடவை மதுரைக்கு வந்திருக்கோம், முத தடவையே சிறந்த மாட்டுக்கான ப்ரைஸ் வாங்கியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை இல்லை நாங்கள் எதிர்பார்க்கல. இது வரையும் 5 வருஷம் வளர்ச்சிருக்கோம், மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு தடவை கூட மதுரைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதில்லை. இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனால் எங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் ரொம்ப பேர் சொன்னாங்க இங்கே கொண்டு போனால் அது ஆன்லைன் சொல்லுவாங்க, பட் எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தெரிலன்னு. பட் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி ஓகே கொண்டு போய் பார்ப்போம் என்ன நடக்குதோ பார்ப்போன்னு ஒரு ட்ரை பண்ணோம். கடைசி 15 நிமிஷத்தில் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை காலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் வந்து பைக் கொடுத்துருக்காங்க முதல் ப்ரைஸ். கண்டிப்பாக எல்லாம் பைக்கில் போவோம், இது ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்காதுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். இந்த கோவிட் சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் கரெக்டான ப்ரிகாஷனோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்த ஸ்டெப்புக்கும் காளை வளர்ப்பாளர் சார்பாக நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். சதீஷ் சிட்விங், பணந்தோப்பு காரி புகழ். அதே மாதிரி இங்கே வந்து கமிட்டியில் இருந்த செங்குட்டுவன் அண்ணா,
எங்கள் காலை சிறந்த காலையாக தேர்ந்தெடுத்த மதுரை நிர்வாகம், கலெக்டர் சார், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பேரவை அனைவருக்கும் எங்கள் நன்றி. காலத்தில் கூட தமிழர்களுடைய உணர்வை மதித்து பாரம்பரியமான அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடுடைய ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், தமிழர்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14, 15, 16 ஏற்கனவே நம்முடைய இதாக இருக்கின்ற காரணத்தினால் 14ஆம் தேதி அலங்காநல்லூரும் 15ஆம் தேதி பாலமேடுவும் நடத்துவதற்கு கட்டுப்பாடு வைத்தார்கள். அந்த கட்டுப்பாடை அப்படியே கடைபிடித்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அனிசேகர் ஐஎஸ் அவர்கள், மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு ஏன் அதுக்கப்புறம் கமிஷனர் முடியும் கார்த்திகேயன் ஐஎஸ் அவர்கள், மட்டுமுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அவர்கள், மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள், மட்டுமுட நம்முடைய மாவட்ட வருவாய் அதிகாரி செந்தில்குமார் இவர்கள், அதே போல் போலீஸ் நம்முடைய மாநகராட்சியினுடைய காவல்துறை சிஓபி நம்முடைய சார் பிரமானந்த சிங் அவர்கள், அவருக்கு நம்முடைய இணை ஆணையர் நம்முடைய செல்ல தங்கத்துறை சார் அவர்கள், அதே போல் நாளைய தினம் சவுத்து ஐஜி அருண் சார் அன்பு சார் அவர்கள், அதே போல் எஸ்பி பாஸ்கரன் சார் அவர்கள், டிஏஜி பொன்னி அவர்கள் எல்லோரும் நாளைய தினம் பாலமேடையில் அலங்காநல்லூரையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதுவரை வரலாறிலே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இவ்விட 100% காளைகளை அவுத்து ஒரு கட்டுப்பாடோடு ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்கிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அத்துணை அதிகாரிகள் வருவாய்த்துறையாக இருந்தாலும் அதே போல் உள்ளாட்சித்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடைத்துறை, தீயணைப்புத்துறை இன்றைக்கும் எல்லா துறைகளும் முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்து அதைத்தோட நம்முடைய ஊடக நண்பர்கள், பத்திரிகைத்துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்தீர்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு முழு அளவில் மனநிறைவோடு இந்த ஜல்லிக்கட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இருக்க வரலாறில் இன்றைக்கு ஆன்லைனில் பாகுபாடு இல்லாமல் அனைத்து காளைகளையும் பதிவு செய்து அனைத்து வீரர்களையும் பதிவு செய்து இது மாதிரியான ஜல்லிக்கட்டு இதுவரை நடந்ததில்லை. கடந்த காலத்திலே மாடு பதிவதிலே உளறுபடி காளைகள் பிடிப்பதிலே சில பல்வேறு சிரமங்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் இப்போது இதை நடத்தியதிலே யாருடைய மனதும் புண்படாத அளவிற்கு எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்ற வகையில் இந்த ஜல்லிக்கட்டு மிக பிரமாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே எந்த விதமான பாகுபாடும் இல்லை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்களும் காலையிலிருந்து இருக்கிறீர்கள். இந்த முறை அன்றைக்கு நாங்கள் கூட்டம் கூடுகிற போது மாடுபிடி வீரர்களுக்கும் சரி மாட்டு உரிமையாளர்களுக்கும் அந்த சிரமங்கள் இருக்கிறது, எங்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், எங்களை தரையிலே அமர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர்களுக்கு உரிய மரியாதையை தந்து இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் எந்த அளவிற்கு நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் எல்லோரையும் மதிக்க வேண்டும், அது அந்த தமிழர்களுடைய உணர்வும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலும் அமைச்சர் என்ற முறையிலையும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் இங்கேயும் 100% பாதுகாப்பு கொடுத்தோம், அங்கேயும் கொடுத்துருக்குறோம். எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு இது இருக்கமே ஒழிய நிச்சயமாக ஏற்பாடு செய்ததில் எந்த விதமான குறையும் இல்லை, குளறுபடியும் இல்லை என்பதை நீங்கள் தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே சிறு சம்பவத்தை அது எதிர்பாராத விதமாக நடந்திருக்கிறதே ஒழிய அதில் பாதுகாப்புலேயோ ஏற்பாடு செய்ததிலே எந்த குளறுபடியும் கிடையாது. காவல்துறை எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஏற்பாடு செய்யும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.